அதை மறுத்து பேசுவதற்காக உங்கள் கல்லூரியினுடைய மாணவி செல்வி சுவாதி அவர்களை உங்களின் சார்பாக அழைக்கிறேன். தெள்ளமுதாய் தெள்ளமுதின் மேலான முத்திக்கணியே என் முத்தமிழே, உனக்கு என் முதற்கண் வணக்கமடி. கொங்கு நாட்டின் வேந்தர் போல வீற்றிருக்கும் எம் நடுவர் பெருமானுக்கும், என் அணியினருக்கும், என் எதிர் அணியினருக்கும், அவையினருக்கும், இந்த வெளிச்சம் தொலைக்காட்சியின் நேயர்கள் அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, முன்பொரு காலத்துல பெண்கள் ஏட்டை தொடுவது கூட பாவம் என்று சொன்னார்கள். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்து அடுப்பங்கரை அரசியாகவும் படுக்கையறை பட்டாம்பூச்சியாகவுமே நடத்தி விட்டார்கள். ஆனால் இந்த மேற்கத்திய கலாச்சாரமோ அடுப்பங்கரை அரசிகளை கூட இன்று நாட்டை ஆளும் மகாராணிகளாக மாற்றி இருக்கிறது. படுக்கையறை பட்டாம்பூச்சிகளை கூட இன்று ரெக்கை கட்டி பறக்க செய்திருக்கிறது. மொத்தத்துல வீட்டையே மறந்துட்டாங்க. பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரணில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று புதுமை பெண்கள் உரைப்பதை கேட்டிரோ நடுவர் அவர்களே. வெறும் காலோடு கிராமத்திலே விளையாடித்திருந்தவளை இன்று விண்ணிலே பறக்கச் செய்து சாதனை புரிய வைத்திருக்கிறது இந்த மேற்கத்திய கலாச்சாரம். சமையலறையிலே முடங்கி கிடந்தவளை சரித்திரம் படைத்திட வருக வருக இன்று திலகமிட்டு முத்தமிட்டு அழைத்திருக்கிறது இந்த மேற்கத்திய கலாச்சாரம். நடுவர் அவர்களே, இப்போ பிறந்த குழந்தைக்கெல்லாம் தாலாட்டு பாடினாங்க. அந்த காலத்தில் தாலாட்டு பாடினாங்க. வரம் தந்த சாமிக்கு சுகமான லாலி, ராஜாதி ராஜனுக்கு இதமான லாலி, லாலி 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 லாலோ அப்படின்னு சொன்னா எந்த குழந்தை அழுகிறத நிறுத்துது, எந்த குழந்தை தூங்குது இந்த காலத்துல? கொப்பம்மாவனே வாடா, கொப்பம்மாவனே வாடா, என் ரத்தத்துக்கே ரத்தம் தந்தவ நீ தாண்டா வாடா, கொப்பம்மாவனே வாடா அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை பிறந்த குழந்தை காதை கீக்கி கீக்கின் மேல ஆட்டிட்டு என்ன ஆட்டம் போடுது நடுவர் அவர்களே? மேற்கத்திய கலாச்சார நடுவர் அவர்களே, பாடுற பாட்டு குழந்தைக்கா இல்ல குழந்தையோட அப்பாவுக்கா? அவர் எப்படி குழந்தைக்கும் குழந்தையோட அப்பாவுக்கும் ரெண்டு பேருக்கும் மேந்தா? களத்தூர் கண்ணம்மா படத்துல கமலஹாசன் சொல்லியிருப்பாரு, பாடியிருப்பார் ஆக்சுவலி, அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே, அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே அப்படின்னு சமத்தா தயிர் சாத மாதிரி இருப்பாரு. ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்களாம் எப்படி இருக்கு தெரியுமா? எங்க அக்கா பையன் எல்லாம் பாடுவான், ஐ அம் அ பேட் 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 பாய், ஐ அம் அ பேட் 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 பாய், ஐ அம் அ பேட் பாய், சித்திமா ஐ அம் பேட் பாய் அப்படிமா. அவன் பேட் பாய்ங்கிறது அவனே சொல்லிக்கிறான். பால் போடுறது யாருமா? மாமா போடுவாரு எங்க அக்கா வீட்டுக்காரரு. அன்னைக்கெல்லாம் அன்றைய காலகட்டத்துல வந்து ஒரு கல்யாணம் காட்சி காது குத்துக்கெல்லாம் போகணும்னா கழுத்துல ஒரு 10 சவர நகை போட்டு போனாதான் மதிக்கிறாங்க. இன்னைக்கு என்னதான் 10 சவர நகை போட்டு போனாலும் கையில 10,000 ரூபாய்க்கு மொபைல் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாய் கூட சீன்றது கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் மொபைல் இஸ் நாட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட், இட் இஸ் அன் ஆர்னமெண்ட், அது உபகரணம் அல்ல ஆபரணம். எங்களை பொறுத்த வரைக்குமே எந்த கல்யாணத்துக்கு போனாலும் பட்டு சாலையில ஒரு போட்டோ எடுத்து நாங்க ஸ்டேட்டஸ் வைக்கலாம் வச்சுக்கோங்களேன், திங்குற சோறு ஜீர்ணமாக நடுவரவர்களே, அதுதான் உண்மை. திங்குற சோறு ஜீர்ணமாக நாங்க அப்படிதான் இருக்கிறோம். முதல்ல யாராவது செத்து போயிட்டா, தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டா, 1000 போடுறதுக்கு தடை போடணும்ப்பா. இவன் கடந்துள்ளியால செத்து போயிட்டான், இவன் காதல் துணியில செத்து போயிட்டான், இல்ல வேற ஏதோ இவனுக்கு டீல் இருந்தாலும் செத்து போயிட்டான். செத்து போனதுக்கெல்லாம் இவன் செத்து போனதுக்கு அப்புறமா 1008 வதந்தி பேசுறது. ஆனா இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. நாங்களாம் செத்து போனாலும் ஸ்டேட்டஸ் போட்டு தான் செத்து போவோம். ரீசனோட ஸ்டேட்டஸ் போட்டு ஏமா, இப்படி பாரு மனுஷங்களோட வாழ்றதுக்கு அவர் மேல போறதே ரொம்ப சந்தோஷம். இல்ல நடுவர் அவர்களே, நாங்க ரீசன் சொல்லிட்டோம்ல, இதுக்காக தான் சாகுறோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்ப எப்படி பேசுவீங்க? காசிப்ஸ் பேச முடியாது இல்ல, நாங்க ரீசன் சொல்லிட்டோம்ல, எப்படி பேசுவீங்க? மேற்கத்திய கலாச்சாரம் நடுவர் அவர்களே, ஒரு பாடு படுத்துது சொல்லுங்க. அப்பெல்லாம் எங்க அம்மிச்சி சொல்லியிருக்கு, பசங்களை தலை நிமிந்து பார்க்க கூடாது, பசங்களை பார்த்து தலை குனிஞ்சுக்கணும், யாரு கூட பேசக்கூடாது கண்ணு, இதெல்லாம் கெட்டு போயிருவீங்க, பசங்க கூட எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு எங்க அம்மிச்சி சொல்லி வளர்த்துச்சு. ஆனா அதுல எங்க காதல சொல்லக்கூட தைரியம் இல்லாம போயிருச்சு. ஆனா இன்றைய மேற்கத்திய கலாச்சாரம் பாத்தீங்களா, பெண்ணினுடைய மார்பழகை பார்த்து ரசிப்பவன் காதலன், ஆனால் பெண்ணினுடைய மனதழகை பார்த்து ரசிப்பவன் மன உறுதி கொடுப்பவன் நல்ல நண்பன். பொறுத்த வரைக்குமே நல்ல நட்புக்கு உதாரணம், நல்ல நண்பனுக்கு உதாரணம் அப்படிதான் சொல்லணும்.
நட்பு இருக்கு, மத்ததெல்லாம் எதுக்கு? கடவுள் தந்த வரம் உனக்கு. நண்பன் இருக்கா, உசுரத்தான் கொடுப்பான், இனிமே உனக்கு பயம் எதுக்கு? புள்ளிங்க இருக்காங்க, வேற என்ன வேணும் நடுவர் அவர்களே? புள்ளிங்க இருக்காங்க, வேற என்ன வேணும்? மனசுல இருக்கிற காதலை சொல்ல கூட அந்த காலத்துல தைரியம் இல்லை. இதுல துக்கமா அவங்க வெக்கப்பட்டு சொல்றாங்க, எனக்கு துக்கமா இருக்குது. அத்தான் என்னத்தான் அப்படின்னு வெக்கமா சொல்றாங்க, எனக்குலாம் துக்கமா இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிற பொண்ணுங்க பாத்தீங்களா, ஏய் என்ன நீதான் வேணும், கல்யாணம் பண்ணிக்கிறியா? மரணமா மாசா ஸ்டைலா கெத்தா சொல்ற நடுவரவர்களே, லவ் கூட மொத்தத்துல பயலுக்கு பூரா நாங்க அமைதியா ஆயிட்டோம், இப்ப தலை குனிஞ்சு நடக்கிறோம் சொல்றீங்க. நடுவரவர்களே இங்க பாருங்க, காதல் பண்ண திமிரு இருந்தா, கைய பிடிக்க தெம்பு இருந்தா, கள்ளத்தனம காதலும் பண்ணு, ஊரறிய கல்யாணம் பண்ணு, ஊரறிய கல்யாணம் பண்ணு அப்படின்னு எங்க அமைச்சு பறவை முனியமாவே சொல்லிட்டு போயிருக்காங்க. மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு சப்போர்ட் பண்ணி பாடிருக்காங்க நறுவிடவர்களே. அப்பெல்லாம் சேலை கட்டணும், அந்த காலத்துல ஜடப்பின்னி தான் போடணும், தலைமுடிய விரிச்சு போடக்கூடாது, பூ வைக்கணும், பொட்டு வைக்கணும், 1008 ரெஸ்ட்ரிக்ஷன். அது பண்ணா தப்பு, இது பண்ணா தப்பு, எல்லாமே தப்பு. ஆனா இன்னைக்கு மேற்கத்திய கலாச்சாரம் சொல்கிறது, தப்புகள் இல்லை என்றால் தத்துவம் இல்லையடா, தத்துவம் இருக்கட்டுமே, தப்பு பண்ணேண்டா. தப்புகள் இல்லை என்றால் என்னைக்கு நடுவர்களே தத்துவம் பறக்கும்? தப்பு பண்ணுவோமே, தத்துவம் பறக்கட்டுமே. இன்னைக்குலாம் எங்களுடைய பொண்ணு மனசுல இருக்கிற ஒரே ஒரு பாட்டு தான், வெளியே வந்தா சந்தோஷம், வீட்டுக்குள்ள சந்தேகம், எங்க பாடு பெரும்பாடு. மேகம் தாண்டி போகலாம், வானம் தாண்ட முடியுமா, தெரியும் எங்கள் எல்லை கோடு. அப்பாவே அப்பாவே பெத்த பொண்ண திட்டாதே, அம்மாவே அம்மாவே அட்வைஸ் பண்ணி கொள்ளாதே, சேலை போனது ஜீன்ஸ் வந்தது காலத்தின் மாற்றம். மேற்கத்திய கலாச்சார காலத்தின் மாற்றம் நடுவர் அவர்களே, வீட்டிலே சீவி சிங்காரித்து கொண்டு சிவுக்குன்னு இருந்த பெண்களை கூட சிங்க பெண்களாக மாற்றியது இந்த மேற்கத்திய கலாச்சாரம் நடுவர் அவர்களே. நாத்து நட போறவளே பொண்ணம்மா, இப்போ நாகரிகம் மாறி போச்சு தெரியுமா, கஞ்சி கொண்டு போறவளே கருத்தம்மா, இப்போ காலம் ரொம்ப மாறி போச்சு தெரியுமா, சேலை கட்டி சிரிச்ச காலம் போயிருச்சு, இப்போ ஜீன்ஸ் போட்டு மீனுக்கும் காலம் வந்துருச்சு, இப்போ ஜீன்ஸ் போட்டு மீனுக்கும் காலம் வந்துருச்சு. வீட்டுக்குள்ளே அடங்கி இருந்த காலம் அது, இப்போது இந்த நாட்டையே அடக்கியாள இந்த மேற்கத்திய கலாச்சாரம் வருக 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 என்று அழைக்கிறது. பொன்மணியே உன்னை எதுவும் சில காலம் நடுவரவர்களே, எல்லாம் கடந்து போகும், மாற்றம் ஒன்றை தவிர மாற்றம் ஒன்றே நிலையானது. வீரமங்கையே தோற்றம் மாற்றிட மாற்றம் தேவை, சோகம் நீக்கிட மாற்றம் தேவை, சேற்றிலேயும் மாற்றம் தேவை, நாட்டிலேயும் மாற்றம் தேவை. இவை அனைத்தையுமே மாற்றிட நீ புதுமை பெண்ணாக உருவெடுத்திட உனக்குள்ளேயும் ஒரு மாற்றம் தேவை. எனவே மாற்றம் தன்னை புகுத்தி கொண்டு இந்த மண்ணிலே உன்னை நிலைக்கச் செய்ய முயற்சியோடு உன் இறுதி மூச்சிருக்கும் வரை என கூறி மேற்கத்திய கலாச்சாரத்தை போற்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செல்வி ஸ்வாதி மாற்றம் மாற்றம்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க.